ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டியூல் இன்ஃபோல மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேங்க்ஸில் எஸ்பெஷலி எஸ்பிஐயில் சேலரி அக்கௌண்ட் ஓரியன்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேடிஎம் மூலமாக ஈஸியாக கிடைக்கிற ஒரு நல்ல ஃபெசிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நியூஸ் ஆன் அடெக். முதல் முதலாக நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷனுக்காக கிளிக் பண்ணுங்கள். எம்ப்ளாயோட பேங்க் சேலரி அக்கௌண்ட்டில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றியோ இதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றியோ தெரியறதில்ல. சப்போஸ் இதுவரையிலும் எம்ப்ளாயி பேங்க் சேலரி அக்கௌண்ட்டில் கிடைக்கிற சேலரியின் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்காதவங்க இந்த போஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிஐ பேங்க்கில் உங்கள் சேலரி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவர் டிராஃப்ட், இசிஇஎம்ஐ, ஃப்ரீ செக் ஃபெசிலிட்டி, பே ஆர்டர்ஸ், டிமாண்ட் டிராஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸை பேங்க் ஆஃபர் பண்ணுது. அக்கௌண்ட்டை ஒரு பேங்க்கில் இருந்து இன்னொரு பேங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரியே சேலரி அக்கௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சேலரி அக்கௌண்ட்டை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண முடியும். யூஸ்வலாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண மினிமம் 1000 ரூபீஸ் டெபாசிட் செய்யணும். பட் இந்த சேலரி அக்கௌண்ட்டை ஒரு பைசா இல்லாமல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற பேங்க்ஸ் ஒரு அக்கௌண்ட்டில் ஏடிஎம் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண சார்ஜஸ் அப்ளை பண்ணுறாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் ஏதாவது பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேங்க்கில் வேறு அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால உங்கள் அக்கௌண்ட்க்கு மந்த்லி சேலரி கிரெடிட் ஆகலைன்னா உங்கள் சேலரி அக்கௌண்ட் ஆர்டினரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாறிடும். அண்ட் சேலரி அக்கௌண்ட்டுக்கு தரக்கூடிய எல்லா ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸையும் பேங்க் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்க்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டும்தான் ஆஃபர் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு லாக்கர், ஸ்வீப்பின், சூப்பர் சேவர் ஃபெசிலிட்டி, ஃப்ரீ செக் புக், ஃப்ரீ பாஸ்புக் அண்ட் ஃப்ரீ இமெயில் ஃபெசிலிட்டிஸையும் ஆஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்ஃபோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட லீடிங் டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் கம்பெனிஸில் ஒன்றான பேடிஎம் இப்போது கடன் சேவையை, அதாவது லோன் சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இனிமேல் பர்சனல் லோன் வாங்கணும்னா பேங்க்கு போக தேவையில்லை, வீட்டிலையே இருந்துக்கிட்டு பேடிஎம் மூலமாக பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இனிமேல் பர்சனல் லோன்ஸ்க்கு பேங்க் தேடி அலைய வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். பேடிஎம்மோட இந்த சர்வீஸை இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள 1 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு லோன் தர பிளான் பண்ணியிருக்கிறதா பேடிஎம் சொல்லியிருக்கு. இப்போது 400க்கும் மேலே பேடிஎம் லோன் தந்திருக்கிறதாகவும், லோன் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கஸ்டமர்ஸ் இந்த சர்வீஸை பேடிஎம் ஆப் மூலமாக ஆப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கு. இப்போது இந்த பேடிஎம் மூலமாக வாங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கு இஎம்ஐ அதிகமாக இருக்குமான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அது டென்யூர் ஓரியன்ட் தான். பேடிஎம் நிறைய பேங்க்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இல்லாத ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் கூட 2 நிமிஷத்துக்குள்ளே லோன் வாங்கிக்க ஹெல்ப் பண்ணுது. பேடிஎம்மில் வாங்குகிற இந்த லோனுக்கு 18 to 36 months டென்யூர் தந்திருக்கு. ஸோ இந்த டென்யூர் பேஸ் பண்ணி தான் இஎம்ஐயும் கேல்குலேட் ஆகும். பேடிஎம் வீக்கெண்ட் அண்ட் காமன் ஹாலிடேஸ்லேயும் 24 hours சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கு. மெயின்லி பேடிஎம்மோட இந்த சர்வீஸ் சேலரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற யங்கர் ஜென்ரேஷனுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேடிஎம்மோட பர்சனல் லோன் ஃபெசிலிட்டி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு தன்னோட நிலைமையை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை தன்னோட பர்சனல் லோன் மூலமாக தரும்னு நம்பலாம். பேங்க்ஸ் ஆஃபர் பண்ணுற சேலரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பேடிஎம்மோட பர்சனல் லோனுக்கான இன்ஃபோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். எகெயின் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபோவில் மீட் பண்ணலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே கனெக்டட். குட் பை அண்ட் தேங்க்யூ.